தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். மேலும் தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்குகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் தலைமை செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தற்போது தொடங்கி வைக்கின்றார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திட்ட பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கின்றார். பயனாளிகளுக்கு உடனடியாக இந்த வீடுகள் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய திருவட்டார், கிள்ளியூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைக்கின்றார். இது மட்டுமில்லாமல் தேனியில் கூட்டரங்க கட்டடம் ஆகியவற்றையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கின்றார். இதன் மூலமாக அரசு அலுவலர்கள் விரைவாகவும் பொதுமக்களுக்கு அலைச்சல் இல்லாமல் பணிகளை செய்து முடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இன்று பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்திருக்கக்கூடிய தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில மிக மிக முக்கியமான ஒரு திட்டத்தினையும் தொடங்கி வைத்திருக்கின்றார். கிராமப்புறங்களில் குறிப்பாக விவசாய நிலங்களை விவசாயிகள் அளக்க வேண்டும், அந்த அளவு எவ்வளவு இருக்கின்றது, எங்களுடைய நிலம் எவ்வளவு இருக்கிறது என்று அளந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முன்பெல்லாம் நேரிலே செல்ல வேண்டும், அவர்கள் அதற்கான கட்டணத்தை வங்கியில் சென்று செலுத்த வேண்டும். எனவே அவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். எனவே அதனை நீக்கும் பொறுத்து தமிழக அரசு சார்பில் வீட்டில் இருந்தபடியே இணையதளத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இனி வரும் காலங்களில் மக்கள் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை அளக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலிருந்தே அவற்றை விண்ணப்பித்து நேரடியாக அதிகாரிகள் வந்து தங்களுடைய நிலத்தை அளந்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டினை தமிழக அரசு அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கின்றார். மேலும் என்எல்சியிலே நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்காக நில எடுப்பு செய்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்று இடங்களுக்கு நிலவரி திட்ட பணி மேற்கொண்டு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கூட்டுறவுத்துறை சார்பில் திருச்செங்கோடு, ஈரோடு, ராசிபுரம், பெருந்துறை ஆகிய இடங்களில வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிடங்குகள், தானிய வகைப்படுத்தக்கூடிய மற்றும் தரப்படுத்தும் இயந்திரங்கள் கூடிய அந்த ஆய்வுக்கூடங்கள் மற்றும் சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் தென்மேல் பாக்கும் நகர கூட்டுறவு கடன் வங்கியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்க கட்டிடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.